வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அக்டோபர் மந்துக்குள்ளே நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் அதோட ஷார்ட்கட்ஸும் அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபார் பிஎம்சி பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் பகவான் போரியா. இதோட ஷார்ட்கட் எப்படின்னா, பேங்கில் வந்து நம்ம காசு போடுறோம், காசை தான் கடவுளாக நினைக்கிறோம், அப்போது ஜெய் பகவான். நெக்ஸ்ட்டு வந்து சீஃப் ஆஃப் சவுத் வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட் யாருன்னா, ஏர் மார்ஷல் எஸ்கே கோட்டியா. நம்ம சவுத் ரீஜியனுக்கெல்லாம் நம்ம வந்து வான்வெளி ஏர் டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சுன்னா போயிட்டியா கோட்டியா போயிட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி அதை ரிலேட் பண்ணிக்கலாம். அப்போது ஏர் கோட்டியா. நெக்ஸ்ட்டு வந்து எம்டி அண்டு சிஇஓ ஆஃப் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் யாருன்னா, எஸ்எஸ் மல்லிகார்ஜுனா ராவோ. அப்போ இது வந்து எம்பி அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கலாம். பஞ்சாப் நேஷ்னல் பேங்கோட எம்டி அண்டு சிஇஓ வந்து மல்லிகார்ஜுனா ராவோ. நெக்ஸ்ட்டு வந்து சேர்மன் ஆஃப் கிரிக்கெட் அட்வைசரி கமிட்டி யாருன்னா, கபில் தேவ். கிரிக்கெட்னாலே சேர்மன் ஆஃப் கிரிக்கெட் அட்வைசரி கமிட்டி, அப்போது கபில் தேவ். இது நமக்கு தெரியும், கபில் தேவ் நமக்கு தெரிஞ்ச நேம் தான். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு கிரீஸ் யாருன்னா, அம்ரித் லூகன். இது நம்ம க்ளூகன் இருக்குல்ல, அதுவும் லூகன். இது ரெண்டும் அதை வந்து இதோட ரிலேட் பண்ணி கிரீஸை வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு அப்போ க்ளூகன் அந்த லூகன். அதோட நெக்ஸ்ட் அம்பாசிடர் வந்து இந்தியாவையும் கிரீஸையும் ஒட்ட வைக்கிறதுக்குள்ளே லூகன், அதாவது க்ளூகன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எம்டி அண்டு சிஓ ஆஃப் ஆயில் இந்தியா லிமிடெட் யாருன்னா, சுஷில் சந்திர மிஸ்ரா. இப்போது ஆயிலில் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா கொஞ்சம் சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டு வந்து ஷூ ஷூ அப்படின்னு கேட்குமா, அப்போது சுஷில். அப்போது ஆயில் இந்தியா லிமிட்டடோட எம்டி அண்டு சிஓ வந்து சுஷில் சந்திரா மிஸ்ரா. நெக்ஸ்ட்டு வந்து நியூ பஞ்சாப் லோக்பால் யாருன்னா, ஜஸ்டிஸ் வினோத்குமார் சர்மா. பஞ்சாப் லோக்பால் அப்போ பிவி அது ரெண்டே ரிலேட் பண்ணிக்கலாம். பஞ்சாப்போட லோக்பால் யாருன்னா, வினோத்குமார் சர்மா. சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஆஃப் எஸ் பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனிதா பாய். இதோட ஷார்ட்கட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிதாவுக்கு வந்து ஆப்ரேஷன், ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எஸ் ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் பாய் சொல்லி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிஓஓ ஆஃப் மாஸ்டர் கார்டு இந்தியா யாருன்னா, விகாஸ் வர்மா. இதோட ஷார்ட்கட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் கார்டு. அப்போ மாஸ்டர் கார்டு மீன்ஸ் நம்ம விஐபி, மாஸ்டராக இருக்கவங்கெல்லாம் விஐபிஸ் அப்படி நம்ம கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கலாம். அப்போ விஐபிஸ் எல்லாமே இப்போது ஏதாச்சும் பப்ளிக்காக வந்தாங்கன்னா இந்த விவி சிம்பிள் நம்ம ஃபிங்கர்ஸில் வைப்பாங்கள்ல, அதான். அப்போது ஸோ விவி மாஸ்டர் கார்டுனா விவி அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு ஜார்ஜியா யாருன்னா, கிசான் டான் டாவல். இது வந்து நெக்ஸ்ட் அம்பாசிடர் இந்தியாவுக்கும் ஜார்ஜியாவுக்கும் உள்ள நெக்ஸ்ட் அம்பாசிடர் வந்து டான் அப்படி ரிலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நியூ கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் யாருன்னா, ஜேபிஎஸ் சவுலா. அக்கௌண்ட்ஸ் சவ் அது ரெண்டே ரிலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் த நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு யாருன்னா, அனூப் குமார் சிங். இதோட ஷார்ட்கட் எப்படின்னா, கார்டுக்கும் அனூப் அது ரெண்டே ரிலேட் பண்ணிக்கலாம். அது ரெண்டும் ரைமிங்காக வருது, கார்டு அனூப். நெக்ஸ்ட்டு வந்து நியூ பிரசிடெண்ட் ஆஃப் த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா, பிசிசிஐ. இதோட ஃபுல் ஃபார்ம் தான் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. இதோட பிரசிடெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌரவ் கங்குலி. நம்ம சௌரவ் கங்குலி தான் அதோட நியூ பிரசிடெண்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நியூ சிஇஓ ஆஃப் யூனிக்யோ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, யூஐடிஏஐ, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. யாருன்னா, அதோடய சிஇஓ யாருன்னா, பிரமோத் குமார் தாஸ். இது வந்து பிக்யூ அப்படி ரிலேட் பண்ணிக்கலாம். யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா யாருன்னா, பிரமோத், யூனிக் பிரமோத்.